தடை உள்ளதை ஓதுறது, இதெல்லாம் அரபில பாடுறது குற்றம். சும்மா ஓது, தப்பு இல்லாம சும்மா ஓதுறது இல்ல, ஓதுவது குற்றம். மார்க்கப்படி அல்லாஹ் உங்களுக்கு கண்டிப்பான். ஆபாசத்தை நீங்கள் அரபியில் ஓதினாலும் அல்லாஹ் உங்களுக்கு கண்டிப்பான். ஆபாச புத்தகத்தை படிப்பதனால அல்லாஹ் உங்களுக்கு கண்டிப்பான். அதனால அதற்கும் நாங்கள் உங்களுக்கு பதில் சொல்லிவிட்டோம், நாங்கள் நிரூபித்து விட்டோம், தன்ன தெளிவாக நிரூபித்து விட்டோம். இதை வணக்கமாக கருதுவது ஓதுவது குற்றம் என்று நிரூபித்து விட்டோம். சிலர் வயிற்று பிழைப்புக்காக இதை உருவாக்கி அப்படின்னு நாங்கள் காட்டணும், உருவாக்கினவங்க நாங்கள் காட்டணும். உருவாக்குனதுக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டு உருவாக்கி கொடுத்தாரு, அது சாப்பாடாக போட்டாரு, அதெல்லாம் நிரூபித்து காட்டணும். அதை இதை வயிற்று பிழைப்பாக நடத்தி வருகிறார்கள் என்பதை நாங்கள் நிரூபித்து விட்டோம். அது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், ஒவ்வொரு ஆபீஸும் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க உங்களுக்கு தெரியும். நாங்கள் மேலதிகமான ஆதாரங்கள் தர வேண்டியதில்லை, அதுக்கு நீங்களே ஆதாரங்களாக இருக்கிறீர்கள். அதை நாங்கள் நிரூபித்து விட்டோம். ஆகவே ஓடுது ஓடக்கூடாது என்ற எங்களுடைய தமிழ்நாடு தகுதிக்கமாக்கூடிய நிலையை நாங்கள் மிக தெல்ல தெளிவாக அழுத்தம் திருத்தமாக நிரூபித்து விட்டோம். ஆனால் அவர்களுடைய நிலையை பாருங்க, இப்போ இந்த மூலதில் உள்ளதெல்லாம் குரானுக்கும் ஹதீஸுக்கும் உட்பட்டது என்று அவர் நிரூபிக்க வேண்டும். நாங்கள் எடுத்து வைத்த எந்த ஒரு ஆதாரத்திற்கும் குரானில் இருந்தோ ஹதீஸில் இருந்தோ அவர் நிரூபிக்கவில்லை. சின்ன பிள்ளையா இருந்தா தடவனாண்டாங்க, ஆதாரத்தை காட்ட வேண்டும், காட்ட முடியல. இப்படி ஒவ்வொன்றுக்காக நாங்கள் கேட்டுக்கிட்டு இருந்தோம், ஒண்ணுக்குமே குரானில் இருந்தும் ஹதீஸில் இருந்தும் அவர்கள் ஆதாரத்தை தர முடியவில்லை. இந்த அப்சல் கணக்கு ஆதாரம் என்னன்னு கேட்டோம், கம்ப்யூட்டர். அது கம்ப்யூட்டர் கணக்கு காட்டுறாங்க. அல்லாஹ் தெளிவா சொல்றான், இன்னும் இன்னும் அக்கிரமக்கும் இந்த அல்லாஹை அக்காகும் அப்படின்னு சொல்றான். உங்களில் சிறந்தவர், உங்களில் இறைவிட்ட முடியவர் தான் உங்களில் சிறந்தவர். நல்லா சொல்றான், நீங்க சொல்றீங்க. நம்பர் கணக்கு போட்டு பார்ப்போம், உங்க பேரையும் என் பேரையும் கணக்கு போட்டு பார்ப்போம், யார் பெரியவர்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிக்கலாம்ங்கிறீங்களே, இது வந்து குரான் வசனத்துக்கு முரண் இல்லையா அப்படின்னு நாங்க கேட்டோம். இது வரைக்கும் பதில் சொல்லவில்லை. இந்த மாதிரி கிறுக்குத்தனமான உள்ளதெல்லாம் ஓதுவதால் நன்மை கிடைக்கும் சொல்றீங்களே, இதுக்கு ஆதாரத்தை தாங்கணும். மூச்சே காணாதுக்கு ஓதுவது நன்மை என்பதை அவர்கள் ஒரு வார்த்தை கூட தொடர்ந்து சொல்லல. இதெல்லாம் ஓதுனா நன்மைன்னு சொல்லவே இல்லை. அப்புறம் நாங்கள் வந்து குரான் ஹதீஸை சொல்லக்கூடியவர்கள் பொய் சொல்கிறார்கள், இதை சொல்லி வைத்து பிழைப்பு நடத்துறார்கள் சொன்னாங்க. அனைத்தும் பொய் இருந்தாங்க, நாங்கள் அடுக்கடுக்காக வாதங்களை வைத்தோம், அதுவும் அவங்க மறுக்க முடியல. அது பொய் சொல்றோம்னு எங்களால் நிரூபிக்க முடியல. அப்புறம் அவங்க காட்டினாங்க, இப்ப இங்க எல்லாம் நிறைய பேர் கூட்டணி சாதனா மூழ்கு ஓதுறாங்க. மூழ்கிறதுக்கு நீங்க விளம்பரம் பண்றதை பாத்திருக்கீங்களா? விளம்பரம் பண்ண மாட்டாங்கன்னு அவ்வளவு அதிகமா ஓதுறாங்க. ஆனா அபுதாபியில் ஓதப்பட்டதுன்னு போட்டை கட்டணம் ஏன் ஓட்டினாங்க? என்னைக்கோ அபூர்வமா ஓரப்பட்டது. அதனால அதுவும் ஓரணியா அபூதாபிக்காரங்க இல்ல, இங்க இருந்து பாட்டு கச்சேரிக்கு வச்சு அங்க போகணும், போய் அங்க கச்சேரி நடத்திட்டு திரும்ப வரும். அதை வந்து பெருசா நாங்க தர்மநாட்டிலையும் ஓடிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் அந்த நிலை வெகு சீக்கிரத்தில் வரும். தமிழ்நாட்டில் நாங்கள் முழுது ஓடினோம் அப்படின்னு விளம்பரம் படுத்துறதுக்கு செய்தி போடுற அளவுக்கு மோசமான நிலை வரும். அதுவே சீக்கிரமாக இயற்கை நிலைக்கு வரும். முதலாவது தலைப்பு மௌலிது ஓதலாமா என்ற தலைப்பில் விவாதம் முடிவுற்றது. அடுத்ததாக இரண்டாவது தலைப்பு, இறந்தவர்களிடம் உதவி தேடுவது கூடுமா? நிலைப்பாடு தகுதி ஜமாத்தினுடைய நிலைப்பாடு. இறந்தவர்கள் தெரிவிக்க மாட்டார்கள், எத்தனை பேர் அழைத்தாலும், எங்கிருந்து அழைத்தாலும், எந்த மொழியில் அழைத்தாலும், உள்ளத்தால் அழைத்தாலும், அனைத்தையும் ஒரே நேரத்தில் பிரித்திருந்து அனைத்திற்கும் பதிலளிக்கும் ஆற்றல் அல்லாஹ்வை தவிர அவனது எந்த படைப்புகளுக்கும் இல்லை என்பதும், எனவே அவர்கள் உதவி செய்ய மாட்டார்கள் என்பதும், அழைத்திற்கு பதில் சொல்ல மாட்டார்கள் என்பதும், எனவே இறந்தவர்களிடம் அழைத்து உதவி தேடக்கூடாது என்பதும் தவறான நிலை. தலைப்பு, இறந்தவர்களிடம் உதவி தேடுவது கூடுமா? நிலை இறந்தவர்கள் செவியேற்பார்கள் என்பதும், எத்தனை பேர் அழைத்தாலும், எங்கிருந்து அழைத்தாலும், எந்த மொழியில் அழைத்தாலும், அனைத்தையும் ஒரே நேரத்தில் செவியுற்று பிரித்தறிந்து அனைத்திற்கும் பதிலளிக்கும் ஆற்றல் அல்லாஹ்வால் இறந்த இறைநேசர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்பது அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்தின் நிலை. எனவே இறைநேசரிடம் உதவி தேடுவது கூடும். இறந்தவர்கள் செவியேற்பார்கள் என்பதும், எத்தனை பேர் அழைத்தாலும், எங்கிருந்து அழைத்தாலும், எந்த மொழியில் அழைத்தாலும், அனைத்தையும் ஒரே நேரத்தில் செவியுற்று பிரித்தறிந்து அனைத்திற்கும் பதிலளிக்கும் ஆற்றல் அல்லாஹுவால் இறந்த இறைநேசர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே இறந்த இறைநேசர்கள் உதவி தருவது கூடும். ஒவ்வொரு தலைப்பு பேசுங்கிறது இல்லையா?
12 யார் ஆரம்பிக்கிற முதல்ல ஆரம்பிக்கிறது காசு போட்டு தீர்மானிக்கிறதா முடிவு பண்ணோம். அதுல வந்து தமிழ்நாடு தொகுதி ஜனாதிபதி அணிக்குதான் அவங்க வென்றதுனால அவங்க வந்து முடிவு பண்ணாங்க இவங்களே ஆரம்பிக்க விட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப அடுத்த ரெண்டாவது தலைப்பு வர்றதுனாலையும் வந்து இப்ப இந்த கருத்து வேறுபாடு வருது. ஆனா வீதியில வந்து சொல்லப்போதுனா ஒரு தடவை முதலமைச்சர் வந்து ஃபர்ஸ்ட் டாஸ் போடுறது விவாதி துவங்குவது யார் என்பதை நிர்ணயிக்க மேடையில் டாஸ் போடப்படும். அதில் வெற்றி பெறும் அணியினர் முடிவு செய்யும் அணியை விவாதி துவங்கும் அப்படிங்கிற விதி வர்றதுனால ஒவ்வொரு தலைப்புக்கும் டாஸ் போடணும்னு கிடையாது. ஏற்கனவே ஒரு டாஸ் போடப்பட்டாச்சு அவங்க என்ன பண்ணிட்டாங்க அவங்க நிர்ணயிக்கிறதா அப்படிங்கிற மாதிரி அந்த கருத்து இதுல வர்றதுனால அப்படிதான் இருக்கு. அப்படின்னு ஒரு தலைப்பு மௌலிதங்கிற தலைப்புல வந்து சின்னஜமாத்தன் அவங்க டாஸ்க் பண்ணி சின்னஜமாத்தன் தொடங்கி அவங்க முடிச்சிருக்கிறாங்க. அவங்க தொடங்கி அவங்க முடிச்சிருக்கிறாங்க இவங்க முடிச்சிருக்கிறாங்க. அப்போ ரெண்டாவது தலைப்பை இவங்க தொடங்கட்டும் அப்படிங்கறது எங்களுடைய கருத்து. முதல் தலைப்பு சுனிஜமாத்திரம் தொடங்கி இருக்காங்க முடிச்சிருக்காங்க அதனால ரெண்டாவது தலைப்பு அவங்க தொடங்கட்டும். மூணாவது தலைப்பு இவங்க தொடங்குற மாதிரி அப்படி மாறி சேஞ்ச் பண்ணாதான் ஒரு முறையா தெரியும். ஒவ்வொருத்தருக்கும் டாஸ்க் போடுறது ஒரு முறையா தெரியல. ஃபர்ஸ்ட் இவங்க தொடங்கி இருக்காங்க முடிச்சிட்டாங்க. ரெண்டாவது தலைப்பு இவங்க தொடங்கட்டும் மூணாவது தலைப்பு அவங்க தொடங்கிக்கலாம் அப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாங்கிறது ஒரு கருத்து. சேஞ்ச் பண்ணிக்கொள்வது உங்களுடைய கருத்தாக இருக்கலாம். ஆனா ஒப்பந்தத்தில் தெளிவாக இருக்கிறது முதல் அமர்வில் விவாதத்தை துவங்குவது யார் என்பதை நிர்ணயிக்க மேடையில் டாஸ் போடப்படும். விவாதம் இல்ல விவாதம் முதல்ல முதல்லயே சொல்லப்பட்டிருக்கு. நீங்க குறிப்பிட்ட டைம் தவிர மற்ற டைம்ல பேசக்கூடாது. ஏதாவது பேசணும் இவர்கிட்ட சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்க தான் சொன்னீங்க ஏதாவது சொல்லுங்க இவர்கிட்ட சொல்லுங்க. நீங்க மேடையில் பேசக்கூடாது சொல்லலாம். அதாவது நாலு தலைப்புல நாலு தலைப்பின் கீழே விவாதம் நடக்குது. ஆனா அந்த நாலு தலைப்பின் கீழே விவாதம் நடக்கிறதுனால நாலு தலைப்பையும் ஆரம்பிப்பது யார் என்பதற்கு முதல் அமர்வுகளே வந்து டாஸ் போட்டு முடிவு பண்ணாச்சு. அப்ப ரெண்டாவது அமர்வை இப்ப யார் ஆரம்பிப்பதற்கு விதியில சொல்லப்படல. அதுக்கு விளக்கமா தான் முதல் அமர்வுகளே வந்து டாஸ் போடப்பட்டோம் நாலு தலைப்புகளுக்கும். இரண்டாவது அமர்வுக்கு வந்து என்ன முடிவு செய்யறது மூன்றாவது அமர்வுகளுக்கு ஏற்கனவே டாஸ் போடப்பட்டது முதல் தலைப்பு என்னதான் நீங்க நீ என்ன பாய் அதாவது இப்ப முதல் தலைப்புக்கு மட்டும்தான் அந்த டாஸ் பொருந்தும் என்று சொன்னால் இரண்டாவது தலைப்புக்கு என்ன விதி இதில் சொல்லப்படல. அப்ப ஏற்கனவே டாஸ் போடப்பட்டது அனைத்திற்கும் சேர்ந்தான் என்று விதி சொல்லுது. சரியா ஒப்பந்தம் சொல்லுது. இரண்டாவது தலைப்புக்கு என்ன மூன்றாவது தலைப்புக்கு என்ன நான்காவது தலைப்புக்கு இதில் எதுவும் சொல்லப்படல. முதல்ல ஒரு டாஸ் போடப்படும் யார் வின் பண்ணுகிறார்களோ அவர்கள் முடிவு செய்வார்கள். அவர்கள் ஆரம்பிப்பதா அல்லது மற்ற அணிக்கு விட்டுக் கொடுப்பதா என்பது
அதான் இரண்டாவது அணைக்கு இரண்டாவது தலைப்புக்கு மூன்றாவது தலைப்புக்கு எதுவுமே சொல்லப்படல. முதல்ல டாஸ் போட முதல் அமர்வுல டாஸ் போடப்படும். முதல் அமர்வுக்கு தேவையில்லை.